புகழ்பெற்ற திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றுவதை குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் மட்டுமே மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் யார், இதற்கான பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய ஐந்து பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்கான தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. இங்குள்ள 2668 அடி உயர பிரம்மாண்ட மலை சிவனின் வடிவாகவே பார்க்கப்படுகிறது. கார்த்திகை தீப நாளில் இம்மலை மீது ஏற்றப்படும் மகாதீபத்தை ஏற்றும் உரிமை பாரம்பரியமாக பருவதராஜ குல சமூகத்தினருக்கே வழங்கப்பட்டு வருகிறது. மலைகளின் அரசனான பருவதராஜனின் மகள் பார்வதி தேவி என்றும், இவர் வம்சாவளி வந்து மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருபவர்களே பருவதராஜ குலத்தினர் என்றும், அவர்களுக்கே தீபம் ஏற்றும் உரிமை உள்ளது என்றும் கூறப்படுகிறது. தீபம் ஏற்றக்கூடிய நபர்கள் சுமார் 50 பேர். 48 நாட்கள் விரதம் இருக்கும் நிலையில் தீப திருவிழா அன்று அண்ணாமலையார் கோயிலில் இவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படுகிறது. பின்னர் இவர்கள் மலையேறி சென்று தீபம் ஏற்றுகின்றனர். நாங்கள் வந்து திருக்கோயிலுக்கு எங்கள் குடும்பத்தோடு அனைவரும் வருவோங்க. வந்து உள்ளே வந்து உள்துறை ஆஃபீஸில் வந்து எங்களை முறகாரங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து மூலஸ்தானத்தில் போயிட்டு அண்ணாமலை ஆற்ற தீபம் ஏற்றி அந்த நாங்கள் மேலே எடுத்துன்னு போகிற மடக்கில் தீபம் ஏற்றி அந்த கல்பூரத்தை அந்த உள்ளே வச்சு அண்ணாமலை ஆறு ஜோதி வடிவாக அது மலை மேலே போகிற மாதிரி ஐதீகம், அந்த காலத்து ஐதீகம், அதை எடுத்து போயிட்டு குகை நமைச்சு வாயிறாண்ட அந்த தீபம் போடுற கும்பு எல்லாத்தையும் வச்சு தீபார்த்தனை பண்ணி தீபம் ஏற்றுறதுக்கு எங்கள் முறைதாரர்கள் அனைவரும் மேலே போவாங்க. மேலே போயிட்டு அதுக்குண்டான தீபத்துக்கு உண்டான இதுவெல்லாம் அந்த தீப திரி நெய் அதெல்லாம் போட்டு சரியாக 6 மணிக்கு கோயிலேருந்து சிக்னல் காமிப்பாங்க, ரெடியாக இருப்போம். 6 மணிக்கு தீபம் ஏற்றிட்டு கீழே கோயிலுக்கு வந்துடுவாங்க. இந்த தீபம் ஏற்றும் கொப்பரை 200 கிலோ எடையில் செப்பு தகட்டில் செய்யப்பட்டது. மகாதீப கொப்பரையில் 4500 கிலோ நெய்யும் 1500 மீட்டர் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவித்து மகாதீபம் ஏற்றப்படுகிறது. கடந்த காலங்களில் 3 நாட்கள் மட்டுமே மகாதீபம் ஏற்றும் நிலையில் தற்போது 11 நாட்கள் தீபம் ஏற்றப்படுகிறது. 11 நாளுக்கும் ரெகுலராக நாங்கள் போவோம். எங்கள் பசங்க, எங்கள் வாலிமா இருக்கிறவங்க எல்லாருமே ஏறுவாங்க. ரெகுலராகவே அதை அணைச்சி மறுபடியும் ஏற்றணும். மறுபடியும் பந்த இது திரி போட்டு நெய் ஊற்றி ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி ரெடி பண்ணி ஏற்றணும். அது உள்ளவே எரிஞ்சுன்னு இருக்கும், ஆஃப் ஆகாது. நாங்கள் போய் மறுபடியும் அணைச்சிட்டு தழைகளெல்லாம் வெட்டி போட்டு அணைச்சிட்டு மறுபடியும் புதுசாக போட்டு குறை நெய்யை ஊற்றி மறுபடியும் ஏற்றுவோம். மலையே ஈசனாக கருதப்படும் நிலையில் அதன் மீது கால் வைத்து ஏறியதற்கு மன்னிப்பு கோரும் வகையில் பிராயச்சித்த பூஜையும் செய்வதாக விளக்கு ஏற்றுபவர்கள் கூறுகின்றனர். ஓம் நமஃ சிவாய.